ஃபுல்லா நெல் வயல்ல ஏறி மேயுது. மேய்ஞ்சிட்டு விடியறதுக்குள்ள மறுபடியும் குளத்துக்கு வந்து பாதுகாப்பா. இந்த பிள்ளைகளும் படத்துல சேர்றது மாதிரி போங்கப்பா. இந்த மீன் கீன காமிங்க, எங்க இருக்கு மீன் ஏது? ஓடி 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 பையங்களா உள்ளுக்குள்ள உளுங்க பாக்கலாம், படத்துக்குள்ள உளுங்க பாக்கலாம். இது சேம்பு, தண்ணி இருக்கிற பகுதிகளில் சேம்பு நல்லா வரும். கிழங்கு வந்து அடியில் இருக்கும் மேலே கருதியால். இது வந்து அதிக நேல் கொடுக்கறதுனால பறவையோடைய கண்ணிலேருந்து மறைஞ்சு வாழ்றதுக்கு வசதியாக இருக்கும். என் பேர் எஸ் கணபதி. நம்ம வீரப்பட்டி கிராமத்தில் இங்கே நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் கிராமம் வந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கோம். இது வந்து புளியூர் பஞ்சாயத்தை சேர்ந்தது. புளியூருங்கிறது எங்களுக்கு மேற்கு ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. இது குளத்தூர் தாலுகா, அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்குரியது. நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை செஞ்சிட்ருக்கோம். அது செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ கொஞ்சம் ஈடுபாடாக இருந்தோம். அந்த ஃபெர்டிலைசர் உரம் போடுறதுல கொஞ்சம் ஈடுபாடாக இருந்தோம். ஆனால் பூச்சி மருந்து வந்து நாங்கள் முன்னாடி இருந்தே செய்யாமல் இருந்தோம். அப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் மூலமாக வந்து நம்மாழ்வாரும் முதல்ல அறிமுகமானாங்க. அப்புறம் அவங்க அறிமுகமானதுக்கப்புறம் ஏஎம்இ நிறுவனத்தில் இருந்து காந்தி மீதின்றவங்க பாச்சான்னு ஒருத்தர் அவங்க எல்லாம் கூட்டி வந்திருந்தாங்க நம்மாழ்வார். இங்கே கூட்டி வந்ததுக்கப்புறம் அவங்களோட வந்து கலந்து பேசணும். அப்போ அவங்க வந்து பேசணும்னா அப்போ நாங்கள் இப்போ இங்கெல்லாம் மரம் எல்லாம் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் வந்து ஒரு விவசாயியை பார்த்து இது மாதிரி உங்களை நிலத்தில் வந்து நம்ம மரம் இணைச்சி விவசாயம் பண்ணணும், நாங்கள் வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து வரோம், சுற்றுச்சூழலை பற்றி நாங்கள் நிறையா இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதனால் நீங்கள் மரத்தை இணைச்சி வளருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வரோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னாவே நீங்களே நிறையா மரம் வச்சுருக்கீங்க, இதுக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு எண்ணம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இது எப்படி எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்போ நான் வந்து சொன்னது மாதிரி நான் இருக்கிற இடத்துல வந்து பசுமையாக இருக்கணும், அந்த இடம் வந்து காற்று வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது, வெப்ப காற்று இல்லாமல் இருக்கணும், கறிக்காற்று இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு நான் சுவாசிக்கிறேன், சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கிணறுல இருந்து தண்ணியை வந்து இப்படி வாய்க்காலில் 4 பக்கமும் வரப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வாய்க்கால் முன்னாடி இருந்தது. இப்போ அந்த பைப்பு போடுறதுனால நாங்கள் பைப்பு வழியாக தண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த வாய்க்கால் இருந்ததுனால தான் எல்லா மரமும் அப்போ சின்ன சின்ன கண்ணா வச்சு வளர்த்தோம், எல்லாம் பெருசாகிருச்சு. இப்போ மாமரம், வேப்ப மரம், பாதாம் மரம், தென்னை மரம் எல்லாமே இப்போ எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அப்போ அந்த இங்கே வந்து இடையில கூட கொய்யா மரம், மாமரம்லாம் இருந்துச்சு. அப்போ நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை வெட்டி சுத்தப்படுத்திட்டோம். வெட்டி இதுக்குள்ளேயும் மரம் நிறைய அடர்த்தியாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த அவங்கள்ட்ட இப்போ அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் வந்து நீங்கள் முழுமையாக ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் ஈடுபாடாக இருந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னையும் தங்கசாமின்னு ஒருத்தவங்க சேந்தமுடியில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடையாளம் கண்டு முத முத அந்த இயற்கை விவசாயத்துக்கு மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் இந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உபயோகப்படுத்திட்டு வரதையும் விட்டு, ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் முன்னெச்சரிக்கையாகவே இந்த நம்ம காசு கொடுத்து நம்ம அந்த இதை பூஜை மருந்து வாங்கிட்டு வந்து நம்மளே போட்டு நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த உலகம் மன்ற அமைப்பாளராக வர வரைக்கும் நான் இங்கே, அதனால அதில் வந்து நிறையா புக்கில் வெளியிடுவாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கத்தில் போடுவாங்க, நெல் விவசாயத்துக்கு இன்னும் நம்ம மருந்து அடிங்க அப்படின்னு விஷங்களை அடிக்க சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னாக்க அதெல்லாம் நம்ம உடம்புலேயே வந்து சாருது, தாய்ப்பாலில் வருது, மாட்டுப்பாலில் வருது, அதனால வந்து அதை விடணும் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு வேடிக்கை மாதிரி இருக்கும், ஒரே புத்தகத்தில் இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த உண்மையிலே எனக்கு வந்து அந்த விஷத்தை நம்ம திரும்ப சாப்பிட்றாங்கிறத நான் உணர்றதுக்கு முன்னாடி அந்த புக்கு தான் என்னை உணர வச்சுச்சு. இது மாதிரி இந்த அளவுக்கு அந்த சதவீத கணக்கில் போடுறாங்க, இவ்வளோ பர்சன்டே வந்து நம்ம விஷத்தை வந்து நம்ம உணவு மூலமாகவும் பால் மூலமாகவும் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப திட்டமாக அறிவிச்சிருந்தாங்க. அதுலேருந்தே நான் வந்து இப்போ அந்த மருந்து அடிக்கிறத, அந்த பூச்சிக்கொல்லி அடிக்கிறத வந்து விட்டுருந்தான். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எங்கள் கிராமத்துலேயே அக்கம்பக்கத்தில் இருந்துச்சு. அப்போல்லாம் எங்கள் கிராமத்தில் இல்லை பீச்சங்குங்கிறது, பீஞ்சுரின்னு சொல்லுவாங்க, பீனாரின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து எங்கள் கிராமத்தில் இல்லாமல் இருந்துச்சு. பக்கத்து கிராமத்துலேருந்து நாங்கள் கொண்டுட்டு வந்து அது இப்போ நமக்கு தேவையானது வந்து இங்கே உருவாக்கிட்டோம். அந்த மாதிரி வந்து அந்த இலை இப்போ நிறையா
நமக்கு தேவையானது, நிலத்துக்கு தேவையானது. ரெண்டாவது வந்து நிறைய பேர் இந்த வண்டி வெடி மாதிரி இருக்கிறதுக்கு அது மருந்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம், உடல் அரிப்பு இருக்கும்போது. அது அம்மாஜி போடுற டயத்தில் வந்து கட்டி கட்டியாக தடிச்சு வரும், அது ஒரு விஷம். காணவெடின்னு சொல்லுவாங்க, வண்டி வெடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷம் உடம்புல சார்ந்திருக்கிறதுக்கு அந்த சாறு வந்து மிக நல்லது. இப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதை மருந்தை உபயோகப்படுத்துகிறோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த இலைப்பை நிறையா தேவைப்படுது. நாங்கள் எங்கள் வயலில் நிறையா வச்சுட்டு நம்ம கூட பார்க்கணும், சுற்றி பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். அந்த மாதிரி அது நாங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து இனிமே வந்து நாங்கள் எந்த விதமான அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உள்ளதை கூட நாங்கள் போகாமல் அதுக்கு என்ன ஈடாக வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அதோட ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் பக்கத்தில் இருந்து ஏரி இருக்கு, அதுலேருந்து தலை ஆவரணத்தில் நடத்துட்டு வந்து போட்டு செஞ்சுட்ருக்கோம். இப்போ இன்னும் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெளியிலேருந்து அந்த தலையை கூட எடுக்கிறதுக்கு பதிலாக வரப்புலேயே நிறையா மரங்களை வச்சு வளர்த்துக்கோம். உதிய மரம், இந்த இது சொல்லுவாங்க நுணான்னு சொல்கிறது ஒன்று, மஞ்சநத்தி மரம், அந்த மரம், கிளேர் செடியா, இந்த மாதிரி நிறையா வந்து மரங்களை வச்சு வளர்த்துட்டோம் வரப்புலேயே. அப்போ வரப்புலேயே வெட்டி நம்ம வயலுக்குள்ளே போடுறது மாதிரி. அப்புறம் நம்மளால் வந்து உதவியோட வந்து பாண்டிச்சேரியில் ஒருத்தர்னால போய் பேசினோம். அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து நம்ம நீங்கள் நான் இன்னொருபடி முன்னேறணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். வரப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடாமல் இன்னும் அதோட கொஞ்சம் முன்னேற்ற மாதிரி காமிக்கணும், அதுக்கு என்ன செய்யலான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன விவசாயம் பண்ணணும் செய்யும்போது கூட நீங்கள் இந்த தட்டப்பயிர் கழிப்புன்னு சொல்கிறாங்க, அது வந்து நீங்கள் அது கிராமத்தில் உங்களுக்கு நிறையா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், அது வந்து எல்லாத்துலேயுமே போடலாம். ஏன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 15 நாள் கூட இருந்துச்சுன்னா கூட அது வரைக்கும் அது நைட்ரஜனை சேர்த்துட்டு மறுபடியும் அது அழிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் நாங்கள் நெல்லிலேயே அந்த இதை ஆரம்பித்தோம். நெல்லிலே வந்து அந்த தடைபெறு போடுறத ஆரம்பித்தோம். அந்த அரிசவன் சொல்லுவோம், சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த அரிசவன் விவசாயம் பண்ணும்போது நாங்கள் நாற்று வெளியில் போட்டுருந்து அதை நடவு செய்கிறது. அது ஊர் பேராக தான் இதுவுமே செஞ்சது கிடையாது, யாருமே தொண்டு தொட்டு அது ஊர் பேரே கிடையாது. ஆனால் நாங்கள் முத முதல்ல அவர்கிட்ட பாண்டிச்சேரியில் பேசினதுக்கு பிறகுதான் அது ஒரு ஆணித்தனமாக பட்டுச்சு. ஏன்னா அவர் சொன்னது வந்து ஒரு 10 நாளைக்கு மட்டும் அது விலையை பிரிச்சுட்டு இருந்துச்சுன்னா கூட நைட்ரஜனை சேர்க்கும், பின்னாடி அதை அழிஞ்சிக்கும், வரத்தோட அழிஞ்சிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு மனசில் நல்லா பட்டுச்சு. அதனால் நாங்கள் அதுக்கு பிறகு அந்த அரிசோளம் நடும்போது என்ன செய்வோம்னா அந்த பாறை கடைசி வேலை ஓட்டும் போது விதைச்சிடுறது, விதைச்சிட்டு பாறை கட்டி அப்போ நாற்ற வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் நடவு போட்டாங்கன்னா அப்போ நடவு போட்டு அந்த பயிர் செழிப்பாக இருக்கிற பயிரை நட்டது ஒரு ஒரு 10 நாள் ஆகும், அது மறுபடியும் பச்சை வேறு பிடிச்சி பச்சை வர்றதுக்காக. அதுக்குள்ளே இது வந்து தட்டப்பயிர் வந்து 3 நாளே முளைச்சி 2 இலையை விட்டு அப்போ ஒரு இடத்துல இன்னொரு 4 இலையை விட்டுச்சுன்னா அது பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு 1.5 அடி இதுக்கு வந்து அந்த வெயிலை வந்து கிரகிச்சு உரமாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, நல்லா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த சோளம் வந்து ஒரு 15 நாளைக்கு பிறகு இலை செடி நல்லா வளர்ந்து இலை வந்து ஒன்று மூட ஆரம்பிச்சிடும், அந்த சூரிய வெளிச்சம் கீழே போகாமல். அப்போ வந்து தட்டப்பயிரோட வளர்ச்சி இல்லாமல் அது மங்கி போயிடும். ஆனால் இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ விதை போட்டோமோ அந்த அளவுக்கு உள்ள விதை வந்து இந்த சைடில் இருக்கிற வரப்பு கடைசியில் இருக்கிற செடி விதை வந்து எங்களுக்கு அந்த செடி வந்து காய் காய்ச்சி விதை கொடுத்துரும். அப்போ நமக்கு அதில் ஒரு இழப்பு இல்லை. ஆனால் நிறையா வந்து செடிக்குள்ளே இருந்துட்டு உறஞ்சிக்கிறது அப்படிங்கிறது அது ஒன்று கையாண்டுட்டுருக்கேன். நிறையா நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நிறையா எல்லாத்துக்கும் காமிச்சிருக்கோம், பின்னாடி வர்றவங்களுக்கு கூட இது மாதிரி வந்து சோளத்தில் இந்த மாதிரி போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெல் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அதே மாதிரி மீன் வளர்க்குறான், வாத்து வச்சுருக்கான், கோழி வச்சுருக்கான். அப்போ அது வந்து நெல் நடவு நட்டதுக்கு பிறகு கூட அந்த ஊடால போயிட்டு உரம் போடுற அளவுக்கு இருக்கு இப்போ இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நெல் நட்டாச்சுன்னா அதில் வந்து ஆளே இறங்க முடியாதம வச்சுரு டாய் மாதிரி பண்ணிடுறான். ஆனால் இருந்தாலும் அதில் இப்போ செடிக்கு நடுவில் நடுவில் போயிட்டு மீன் வந்து உரம் போடுறது, கலப்புள்ள கடிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி உள்ளது பண்ணிகிட்டு இருக்கு. அது மீன் கூட பார்க்கலாம், கொஞ்சம் பதவி செஞ்சுட்ருக்கான். விராட் மீன் வச்சுருக்கான், ஜிலேபி வச்சுருக்கான், அந்த கண்டை கட்டலா கண்டை இந்த மாதிரி உள்ள அதெல்லாம் இருக்குது. நிறையா வந்தாலும் இணைச்சி பண்ணிகிட்டு இருக்கான். மூலிகை செடி வரப்புலேயே வச்சுருக்கான். அது இல்லாமல் நிறையா வந்து மூலிகைகள் வந்து ஈடுபாடாக இருக்கும். மூலிகை செடி கிராமத்தில் வந்து நிறையா மூலிகைகள் இருக்குது, ஆனால் அடையாளம் தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ பெரியவங்கள்லாம் எங்கள் அம்மா பாட்டி காலத்துலலாம் நிறையா இது கொண்டு வந்து செஞ்சுட்டு இருந்தது தான். இப்போ வந்து மறுபடியும் இப்போ அதை அப்படியே அடையாளம் பார்க்காம எல்லாமே ஆஸ்பத்திரி மருத்துவமாக அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து நிறைய பேரை வரும்போது காமிக்கணும், என்னென்ன செடி, இது என்ன செடி, இது வந்து இது வந்து இந்த மருத்துவத்துக்கு ஆகுது அப்படின்னு அவங்ககிட்ட வந்து நிறையா விலைக்கு சொல்கிறோம். என்ன ஒரு சில செடி எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது, எங்கள் ஊர் கிராமத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் வயலில் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதை வெளியிலேருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அங்கங்கே வரப்ப வச்சு அதை வளர்த்துறோம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி வெளியிலேருந்து கொண்டு வந்து வச்சதில் தாழை ஒன்று இருக்குது. தாழை எங்கள் கிராமத்தில் இல்லை, ஆனால் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் இருந்துச்சு, அங்கேருந்து கொண்டு வச்சு வளர்த்து நல்ல பெரிய செடியாக இருக்குது. இது மஞ்சள் கரிசலாங்கன்னிங்கிறது எங்கள் பகுதியிலே இல்லை ஒரு
ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மஞ்சள் கரைசலாம் அங்கே கிடையாது. நாங்கள் வடலூருக்கு ராமலிங்க சாமி அவங்க ஊருக்கு ஒரு தான் போயிருந்தோம். அப்போ அவங்க பிறந்த வீட்டில் மருதூரில் இருந்துச்சு நிறையா கூட கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டோம். நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்கோங்க, எங்களுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு நாங்கள் அதை காமிக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துச்சோம். அப்போ அது நிறையா உண்டாயிருச்சு. அப்புறம் நமக்கு வெளியில இருந்தாலும் நிறையா தமிழ்நாடு அளவில் இல்லை வெளிநாட்டிலேருந்து கூட வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து அப்படிலாம் வராங்க. அதில் யார் யாருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அவங்கள நீளம் கொண்டு போய் நிறையா வச்சு உற்பத்தி பண்ணுங்க. ஏன்னா ஒரு மூலிகையில் வந்து தங்கச்சத்து இருக்குதுன்னா அது அந்த மஞ்சள் கருத்தரங்கில தான் இருக்குது. அது வந்து நிறைய நோய் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு அருமருந்தா இருக்கு அப்படின்னு விவரத்தை சொல்லி யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி அனுப்பிவிட்டு இருக்கோம். அது தூதுவேலை வந்து பக்கங்கள்ல அக்கமக்கத்துல இருந்துச்சு, ஆனா எங்க நிலத்துல இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப நானும் அது பழம் எங்க போனாலும் வெளியில இருந்து பழம் எடுத்துட்டு வந்து போட்டு இப்ப தூதுவேலை வந்து நிறைய இருக்குது. தூதுவேலை வந்து உடம்பு உள்ள இருக்கக்கூடிய அந்த சளியை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமருந்து. இப்ப நம்ம அதுல எங்க பார்த்தாலும் நிறைய அந்த தூது வேலை இருக்குதுங்க. முசு முசுக்கும் அதே மாதிரி பித்தத்தை சரி பண்ணக்கூடியது, அதுவும் நம்ம வேலை எங்கே பார்த்தாலும் நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து நிறைய மூலிகை செடிகளோட வந்து நிறைய ஈடுபாடாக இருக்கும். ரெண்டாவது வந்து மீன் வளர்க்குற இடத்துல பார்த்தோம்னாக்கா தண்ணியில் மீன் இருக்குது, அதுக்கு மேலே காட்டு சேமை செடி இருக்குது, அதுக்கு மேலே கொய்யா மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அடுக்கு முறையாக என்ன சூரிய வெளிச்சத்துலேருந்து பார்த்தோம்னா அந்த மீன் இருக்கிறதுக்கு வெப்பமே போகாத அளவுக்கு சித்திரை மாதம் கோடை காலத்தில் கூட பார்த்தோம்னாக்கா நல்லா குழுந்து இருக்கிற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த கொய்யா மரத்தில் வந்து ஒரு தேன் பெட்டி வச்சுருக்கோம், அதில் தேன் வந்து நாங்கள் ஏற்கனவே பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்தேன், அதை வச்சோம். ஆனால் இருந்தாலும் அது ஓடி உடனே ஓடி போயிடுச்சு. சரி நான் நினச்சேன் இது என்ன செய்யறது இந்த மாதிரி போயிடுச்சு, என்ன பெட்டி அப்படி வந்துச்சு. அப்புறம் ஏன்னா இங்கே வந்து இந்த விஷம் கலக்காத காற்று எப்ப பார்த்தாலுமே நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கிறதுனால தேன் எல்லா விதவிதமான தேனெல்லாம் இங்க வர்றது நிறைய இருக்கும். அந்த மேல கொம்பு தேன் கூட பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் வேலை சுத்தி பார்த்தா இங்க நாளைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதனால நான் வந்து இந்த பெட்டியை ஒன்னு செய்ய அப்படியே தேன் பெட்டி எப்படி இருக்கட்டும் வச்சிருந்தேன். ஆனா அது தானே வந்து அந்த பெட்டிக்குள்ள கொடுக்கிடுச்சு. நாங்கள் அதுலேருந்து என்ன ஆகும்னா சரி இது ஒரு வகை நல்லது, ஏன்னா இந்த நம்ம நிலத்து மேலே வந்து இப்படி அதுக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம இங்கே வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது இவ்வளோ பெட்டிகளை வந்து தானே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா எங்களுக்கு அதில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு பிறகு அந்த தேனை வந்து நாங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த எடுத்துக்கிற அன்னைக்கு எல்லாம் ஓடி போயிடும், இங்கெல்லாம் ஓடி போயிடுது. நாங்கள் அந்த கத்தியால் அப்படியே சுரண்டி அந்த தேனெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டோம். அப்புறம் மறுபடியும் அந்த சட்டமெல்லாம் கழுகி மறுபடியும் காய வச்சு வெயிலில் காய வச்சு அப்புறம் மறுபடியும் கொய்யா மரத்தில் வச்சு காயத்தை போட்டு கட்டி விடுறோம். அது ஒரு ஒரு 15 நாள் 20 நாள் அல்லது 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா மறுபடியும் வந்துடும். ஆனால் இப்போ பார்க்கலாம், இப்போ வந்து தேன் வந்து இப்போ இருக்கு, இது வந்து ஒரு இப்போ 2 மாதத்துக்கு மேலாச்சு. நாங்கள் எந்த நேரத்தில் அதில் இருக்கும் எந்த நேரத்தில் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படி பெட்டி பார்த்தோம்னா தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதில் நாங்கள் ஒரு நாள் மீட்டிங்கில் சொல்லுவோம் இது வரைக்கும் வரலங்க இப்போ வெறும்பெட்டியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் அடுத்த நாள் மீட்டிங் யாராவது வரும்போது பார்த்தோம்னா அது எப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லா பெட்டிகளும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி வந்து அது ஒன்று பார்க்கலாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த நெல் ரகத்தில் பழைய ரகத்துக்கும் இந்த அரசாங்கம் கொடுக்குற ரகத்துக்கு இருக்கிற வேறுபாடுகளை விளக்கம். அரசாங்கம் கொடுக்குற ரகத்துல இன்னும் நாங்கள் வந்து இப்படி அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல. எப்படின்னா இப்போ இயற்கையாக இருந்தது வந்து நல்லா அரிசி வந்து மேலே சிவப்பாக இருக்கும் செலவு, நல்லா அந்த அதில் உள்ள அந்த கஞ்சி கூட நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது இப்போ காட்டுக்குத்தாலன்னு சொல்லி அது காட்டில் விதைக்கிறது, அது ஒன்று இருக்குது. இப்போ இப்போ எல்லாம் என்ன ஆகி போயிடுச்சுன்னா அரிசி சின்ன அரிசியாக அது சாப்பிட்றதுல எல்லாம் ஒரு சுகம் பார்க்குற அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கைத்தரம் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ நம்ம அதில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த மட்டை அரிசியில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது, இப்போ இருக்கிற அரிசியில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வித்தியாசம் தெரியும் நிறையா. ஆனால் இருந்தாலும் நாங்கள் இப்போ நாங்களே ஒரு தரம் அந்த மட்டை நெல்லை வந்து கொஞ்சம் தீட்டாமல் அந்த தவிட்டு தன்மை போகாத அளவுக்கு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துருந்து அப்போ பார்த்தோம்னா அதே இங்கேயே சமைச்சு சாப்பிடும்போது பசங்க சொரணுக்கு முழுங்க வர முடியலப்பா அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதை யாருமே ஏற்றுக்கிறாத ஒரு அப்படி ஒரு காலகட்டத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து நான் வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சதுனால அது வந்து ஒரு கெட்ட நெல்லு அப்படின்னு நான் எடுத்துக்கிறதுல எது வந்து சாப்பாடுக்கு நல்லா இருக்கோ அது அது ஒன்று. இன்னொன்று வந்து குறைச்சலான உரம் போட்டோம்னா நல்லா வளரக்கூடியது இருக்குது. இப்போ பொன்னின்னு சொல்கிறத வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சதேன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பொன்னி வந்து நாங்கள் வந்து ஒரு எதிராக நினைக்கல, ஏன்னா இப்போ நம்ம பக்கத்தில் பார்க்குறோம் அந்த வயல் வந்து ஒரு நாள் நடவு நட்டோமே அதோட சரி, இன்னும் வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு களை கொஞ்சம் புல் இருந்து லேசாக அரைச்சிருக்காங்க, அது பாட்டுக்கு தானே வந்து வளர்ந்து கதை பறிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு எந்த வேலையுமே செய்யலை. அப்போ அதுபோது எவ்வளவு கூட வந்தாலும் சரி குறை வந்தாலும் சரி அதால் கொஞ்சம் இழப்பு இருந்தாலும் சரி நான் அதை பற்றி பொருள்படுத்திக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் நட்டோம் அப்போ 2 நாள் 1 நாள் களை பறிச்சான் அப்புறம் 1 நாளைக்கு அறுக்கிறதுக்கு போகிறோம். இப்போ தண்ணி மாத்திரம் பைப் வழியாக போட்டு தண்ணி மட்டும் பாய்ச்சிற வேலை இல்லை வந்து நாம வேலையை குறைச்சிட்டோம். ஆனால் மீனும் வாத்தும் வேலை செய்யதில்லை, அந்த வேலைகளை கொஞ்சம் வளர்க்கணும். நீ இப்போ அது வந்து இப்போ ஏன்னா நம்ம ஒரு ஜீவனை வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கிட்ட இருந்து நம்ம உதவியை பெறணும், உதவி நமக்கு செய்யுது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரணும்.
அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ஆசை. இப்போ வந்து இப்போ நடவு நடும்போது வாத்து எடுத்துக்கிட்டோம்னா நடவு நடும்போது ரெண்டு உழவு ஓட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ வாத்து இதில் வந்து ஒரு உழவு ஓட்டணும் ஓட்டும்போது அந்த வாத்து அந்த வயலுக்குள்ளே போச்சு அப்படின்னா அது காலால் அப்படியே மிதித்து அந்த கட்டியில் மிதித்து வாயினால் கடிச்சு கலரி விட்டு அதில் இருக்க மண்புழுவை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அது செய்யுது. அது சாப்பாட்டு தான் அது செய்யுது. ஆனால் நமக்கு வந்து ஒரு நிலத்தை வந்து சேர் பண்ணி கொடுத்தது மாதிரி ஆயிடுது. அப்போ அது ஏன்னா இப்போ அது வந்து நிறையா வந்து மண்புழுவை பிடிச்சி சாப்பிட்றதுனால நாங்கள் மண்புழு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா அது வந்து இப்போ மண்புழுவை ஒரு ஒரு ஜீவன் வந்து ஒரு 10 பூஜை பிடிக்கிறது அது வயது காரணம். ஆனால் அங்கே லட்சக்கணக்கில் வந்து உருவாகுது. ஏன்னா அது வந்து அந்த ஒரு ஒரு மண்புழுடைய அந்த கழிவுகள் வந்து அவ்வளவு முட்டைகள் இருக்குது. அது வந்து இப்போ அழிக்க முடியாத நாளுக்கு நாள் அதிகமாக தான் வருது அப்படிங்கிறதே நல்லாவே தெரியுது. நாங்களே கூட வெட்டி மீனுக்கு எடுத்து போடுவோம். நல்லா பெருசு பெருசாக இருக்க பூஜை எடுத்து அந்த மாதிரி நாங்கள் மீனுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம். ஆனால் அதனால வந்து நாங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். விராலி மீன் வந்து நாங்கள் முக்கியமாக வளர்க்குறது விராலி மீன். அந்த விராலி மீனோட வளர்க்கறதுக்கான முக்கியம் வந்து ஒரு முதலீடு அதிகமாக இல்லாது. ஏன்னா நாங்கள் அதை ஆரம்பித்தது முதல்ல வந்து ஒரு 10 ரூபாயிலேருந்து ஆரம்பித்தோம். 10 ரூபாய்க்கு 11 விராலி குட்டி ஒரு பெருசாக வாங்கிட்டு வந்து பார்த்தோம். இப்போ அது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மீன் அல்லது ரெண்டு மீன் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கூட ஒரு ஒரு மீன் ஒன்று சுமாராக வந்து ஒரு 3500 4000 முட்டை வரைக்கும் முட்டை கிடைக்கிறது வந்து அது வந்து குஞ்சு ஒரு விரல் பெருசாக வந்து நம்ம விற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 குஞ்சுக்கு குறையாமல் 1500 கூட ரொம்ப குறைஞ்சிடாமல் அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ஒரு குஞ்சு 2 ரூபா 1.5 ரூபா அந்த ரேட்ல அதை வந்து நாங்கள் வித்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வருஷத்துக்கு சராசரியாக 3000 ரூபா வரைக்கும் குறையாம அதுல வந்து லாபமா கிடைக்குது. அப்போ இதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து தீவனம் வந்து உயிர் அது வந்து விராலி மீன் கிட்ட ஒரு பழக்கம். உயிரா இருக்கிறதையா சாப்பிடுறதா அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு பழக்கம் வந்துச்சு. அப்போ உயிரா இருக்கிறதா என்ன கொடுக்க முடியும்? தவளை கொடுக்கலாம், சின்ன சின்ன மீன் கொடுக்கலாம். இதுல தவளை கொடுக்கறது நமக்கு சாத்தியம் இல்லை. எப்படி அது சாத்தியம் ஆகுதுன்னா இந்த மழை காலத்துல மட்டும் இந்த தாவளை குஞ்சு பொறிக்கும். குப்பை குடி இந்த சில குப்பை வள்ளங்கள்ல குஞ்சு பொறிச்சிருக்கோம். அது ஒரு கொஞ்சம் பெருசானவுடனே அது இந்த பரிணாமஞ்சின்னு சொல்லுவோம். அதை கொண்டு வந்து அரிச்சு பொசையில எடுத்துட்டு போய் அது எங்கே இருக்குன்னு அரிச்சு போனாலும் விட முடியும். ஆனால் அது வருஷத்துல ஒரு ஒரு தரம் தான் நடத்த முடியும். ஒரு தரம் அளவு ரெண்டு தரம் தான் நடத்த முடியும். ஆனா அதுக்கு மேல அந்த திலேபியான்னு சொல்லுவாங்க, ஒரு ஜிலேபி வந்தாலும் சொல்லுவோம், அது கொஞ்சம் முள்ளு வகையானது. அந்த கண்டையை வந்து நாங்கள் இதுல விட்டு வச்சிருக்கோம். அப்ப அது என்ன செய்யுதுன்னா தீனி நிறையா சாப்பிட்றது, நிறையா மரம் வைக்கிறது, நிறையா குஞ்சு பொறிக்கிறது, அந்த மூணு வேலையில அது வந்து நம்ம அதிகமாக வேலை செய்யுது. அப்போ அது அது வந்து ஒரு விட்டுருவோம். அப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னா இப்போ நம்ம வாத்துக்கு வந்து தவிடு வைக்கிறோம். தவிடு வச்சு வாத்தை சாப்பிட்டு நேரத்தில் போய் மெய்யும் போது பகல் நேரத்தில் அது மரம் கழிச்சிட்டு வந்துடுது. அப்போ அது வாத்து வந்து கூட்டி வந்துடுது நைட்டுக்கு. அப்போ இது நைட்டில் வந்து மீன் அங்கே மேய்ச்சல் போகுது. போகும்போது திருப்பி வந்து அந்த வாத்து மரம் கழிச்சு அந்த தவிட்டு மரமாக இருக்கிறது வந்து அது உணவாக எடுத்துக்கிது. அப்ப அதுக்கு உணவாகி போயிருது. அப்ப ரெண்டாவது வந்து அந்த உணவு எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த களைப்புல்லு இதெல்லாம் அது இந்த தண்டு பகுதியா இருக்கிறது விலை பகுதியா இருக்கிறதுனா அந்த குறைப்ப வெட்டி சாப்பிடும். அந்த மாதிரி அது செய்யுது. நிலத்துல வந்து இப்படி சுத்தி சுத்தி வர்றதுனால அந்த களையை நல்லபடியாக கட்டுப்படுத்துது. பெரிய குஞ்சு பொறிக்கிது நிறையா. அது மரம் கழிக்குது. மரம் கழிக்கிறது நிலத்துக்கு வர மாதிரி இருக்குது. குஞ்சு பொறிக்கிது. அந்த குஞ்சு கொஞ்சம் பெருசானோன்னா விராலி மீனுக்கு தீவனம் மாதிரி இருக்குது. அப்ப அது தீவனத்தை சாப்பிட்டு நமக்கு வந்து விராலி வந்து அது வருது. அப்ப அந்த விராலி குஞ்சு எங்களுக்கு வருமானமா வருது. அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பூனை இருக்குது, நாய் இருக்குது, இது பண்ணையில என்ன வேலைகள் செய்யுது? சாதாரணமா நிறைய பேர் வர மாதிரி கேட்பாங்க, என்னங்க ஒரு வீட்டுக்குள்ள 3 பூனை வச்சிருக்கீங்க? சில நேரத்துல எல்லாம் பார்த்தோம்னா 5 பூனை இருக்கு. ஏன்னா குட்டி குட்டி கொஞ்சம் குட்டி எல்லாம் பார்த்தோம்னா 3-4 பூனை இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ 3 பூனை வந்து ஒன்று இறந்து போச்சு. இப்போ 2 பூனை தான் இருக்கு. ஒரு பூனை கிரா பூனை ஒன்று வெளியில சுத்திட்டு இருக்க எப்பாவது வரும், மறுபடியும் ஒரு பூனை. அது மாதிரி 3 பூனை எங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் ஒரு கிரா பூனை வெளியில இருக்கு. நாய் வந்து 3 இருக்கு. இப்போ இதே பண்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எந்த அளவில் நமக்கு ஒன்று வந்து சாப்பாடு செலவு எல்லாம் சாப்பாடு அதிகமாக இருக்கு. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு பூனையில 3 நாயில 3 இருக்கிறதெல்லாம் அதிகம். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு நாங்க தனியா இருக்கிற ஒரு வீடா இருக்கோம். இப்போ இதோட பங்கு என்னென்ன வருது அப்படின்னு நாங்கள் அதை பார்த்துட்டு அந்த சாப்பாடு அதிகமா செலவுங்கிறத கொஞ்சம் அந்த குறைச்சி வச்சுக்கிட்டு பார்வையில் அப்படி வச்சுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பூனை எடுத்துட்டோம்னா எங்களுக்கு இந்த இடத்துல 2.5 ஏக்கர் நிலம் மட்டும்தான் இருக்கு. ஆனா பக்கத்துக்காரங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருக்கு. நாங்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 தரம் நெல் விவசாயம் பண்ணோம். ஆனா மற்ற ஏரியாவிலாம் பார்த்தோம்னா எலிக்காக நிறைய விதமாக அதை கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எலிய ஒழிச்ச பாடம் இல்லை. எளியில இன்னும் பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அது தேசிய பிரச்சனை மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் எங்க ஊர்ல எங்க 2 எந்த பக்கத்து நிலத்துல 2 ஏக்கரும் எந்த நிலத்துல 2 ஏக்கர் 5 ஏக்கர் நிலத்துல இங்க உள்ள அறிய எல்லா கருதல மாதிரி எங்கேயாவது 1-2 தான் கடிச்சிருக்கும். காரணம் அந்த எலி பூரா பூனை பிடிச்சி உணவு சாப்பிட்டுருக்கு. குட்டி போட்டுக்கும் போது பார்த்தோம்னா
ஒரு தாய் பொண்ணை போய் ஒரு ஒரு ஆஞ்சியர் நாலஞ்சு எலி பிடிச்சிருக்கோம் பார்த்து நம்ம படுத்துக்கும் போது அந்த எலியை தீக்கு வந்தது கூட அதையும் ஆயிரம் கூட இங்க அப்படி ஞாபகம் கத்தாம பார்த்தோம்னா லைட் அடிச்சு பார்த்தோம்னா வாயில எலி வச்சிருக்கோம். அந்த மாதிரி அந்த எலி அந்த குட்டி ஆகிறதுக்காகன்னு கொண்டு வந்து எலியை வளர்ந்து சேர்த்துருக்கு. அப்ப பூனையுடைய பங்கு அந்த எலியை வந்து இந்த பகுதியிலும் இல்லாம எல்லாம் காலி பண்ணிச்சு. அதே மாதிரி நாய் இருக்கு, நாய் வந்து இப்ப ஒரு நாய் இருக்கிறது எந்த யாரோ நமக்கு வேண்டாம் வேற இன்னொருத்தவங்க ஆடு வந்துருக்கு ஒரு மாடு வருது வேற யாராவது ஒருத்தவங்க வெளியில இருந்து வர்றாங்க அப்படின்னா அது ஒரு நாய் கூட பார்க்காம கிட்டே வேற இருக்கும் போயிருக்கும். அப்ப பார்த்தோம்னா இன்னொரு நாய் கூட பாத்துறோம் அப்ப வேற பாத்துட்டு உடனே குறைச்சிடும். அப்ப சத்தம் கட்டணும் என்ன நாய் குறைஞ்சிக்கணும்னு பார்த்தோம்னா யாராவது ஆடு வரையா மயில் பக்கத்துல காடு இந்த குளத்து கடையெல்லாம் மரம் நிறையா இருக்கு அங்க மயில் இருந்து அங்க இருந்து வரும் அந்த நாய்க்குட்டியெல்லாம் அந்த மயிலை போய் 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 பாக்குறது மயில் வந்துருச்சா என்னன்னு போய் பாக்குறது அப்புறம் அந்த மயிலை வரைக்கும் அந்த கரை வரைக்கும் கட்டிட்டு போறது அது மாதிரி அவர்கிட்ட ஒரு படம் வந்து நமக்கு ஏன்னா இப்ப மயில வந்து எப்போ வருதுன்னே போய் நம்ம நிறைய உட்காந்து போய் பார்த்து வரைக்கும் முடியாது. ஆனா நாய் என்ன ஒண்ணு கொஞ்ச நேரம் இங்க படுத்துருக்கான் அப்ப உடனே கொஞ்ச நேரம் போய் பார்க்க வேண்டியது மயில வந்துச்சாங்க. இந்த மயில பாத்துருச்சுன்னா அது ஒரு விரட்டு கிடையாது விரட்டி அது சாப்பிடணும்னு நினைக்கிறது வரை அர்த்தகட்டமானது அந்த மயிலை வெட்டிட்டே போனது அது ஒரு விளையாட்டு மாதிரி கொண்டு போய் அந்த காயில கொண்டு விட்டுட்டு வந்துடும் அந்த மாதிரி சின்ன நாய்க்கு தான் இருக்கு அது அந்த மாதிரி அது விளையாடுறது. இந்த மாதிரி நிறைய அவருடைய ஈடுபாடு வந்து இப்போ நம்ம நம்ம மனிதனால பார்க்க முடியாத காரியங்களை கூட அது செஞ்சுருக்குது அப்படிதான் நான் அதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்போ மயில் இருக்குன்னு பார்க்கணும்னா அதில் இழிவு காரணம் தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு போயிட்டு போட்டிங்க ஆகணும்னா நம்ம இங்கே செஞ்சுட்டு வேலை கட்டு போயிடும். ஆனால் நாய் அப்படி இல்லை இங்கே உட்காந்துருக்காப்ப இருக்கான் படுத்துருக்காப்ப இருக்கான் போய் ஓடம் ஓடும் போய் பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்து சேர்ந்துருது. அந்த மாதிரி அவரோட ஈடுபாடுகள் நிறைய இருக்கு. ஆடு விவசாயிகள் பொருளாதாரத்துல ஆடு வான்கோழி வாத்து கோழி இவைகளுடைய வளர்ப்புல எது முக்கியமானது எது ஒரு அது இப்போ எல்லாத்துலயுமே கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்ப ஏன்னா எதுவுமே இப்ப கிராமத்துல போட்டோம்னா ஒருத்தவங்க ஆடு வச்சிருப்பாங்க 50 ஆடு 40 ஆடு 100 ஆடு இப்படி வேற வச்சிருக்காங்க. ஆனா நாங்க அதை அந்த அளவுக்கு விரும்பல ஏன்னா அந்த ஆடு வச்சிருக்கவங்க அந்த ஆடை மட்டும்தான் அவர் ஆடு ஓட்டிட்டு அதே ஓட்டிட்டே போதுங்க அதை வேண்டிட்டாரு. மாடு 15 மாடு வச்சிருப்பாங்க அந்த மாட்டை மட்டும் ஓட்டிட்டு அலையாங்க. ஆனா நாங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடா இருக்கோம். எதுவுமே அதிகமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல நாங்க. இப்ப ஆடு ஒரு ஆடு தான் என்கிட்ட வந்துச்சு அது இப்ப ஒரு 7 ஆடு அனுப்பிச்சது 6 ஆடு ஒரு குட்டி அனுப்பிச்சது 2 கிடாய் வந்து வித்துட்டோம். அதே மாதிரி வந்து பால் மாடு ஒரு மாடு இருக்கு அது போட்ட கண்ணுட்டி வந்து ஒரு 2 கண்ணுட்டி 2 கிடாய் கண்ணுட்டி இருக்கு ஒரு காளை கண்ணு இருக்குது அப்புறம் உழவு மாடு 2 வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன அளவுல ஒரு சின்ன விவசாயி அந்த அளவுக்கு பண்ண முடியும் பராமரிக்கிறோம் அப்படிதான் பாக்குறோம். வாத்து வச்சிருக்கோம் அந்த வான்கோழி 2 இருந்துச்சு அது பிடிக்காதமா கேட்டாங்க சரி கொடுங்க அப்படின்னா சரி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் மறுபடியும் அவங்க வாங்கி வந்துருவோம். அப்ப அதெல்லாம் அது வந்து ஒன்னு ஒன்னே வருமானம் பார்த்தோம்னா இப்ப ஒரு ஆடு எங்களுக்கு இந்த செம்மறி ஆடு வச்சிருக்கோம் ஏன்னா ஊர்கட்டுப்பாட்டுல இங்க வந்து வெள்ளாடு வளர்க்கறது இல்லை அது நான் கோயில் ஆடு வச்சிருக்கோம் அதனால தனித்தனியா வச்சுக்கிறது இல்ல. இப்ப தனித்தனியா வந்து செம்மறி ஆடு வச்சிருக்கோம். இப்ப எங்கிட்ட இருந்தது ஒரு ஆடு வந்து அது அன்னைக்கு குட்டியா இருக்கும்போது ஒரு 400 ரூபாய் 450 ரூபாய் போடுமா ரேட் அது வந்து எப்படி பார்க்கலாம் வருஷத்துக்கு கிடா விட்டு போட்டுச்சு அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் சம்பாதிச்சிருக்குது. இப்ப பெட்டாடு போட்டீங்கன்னா நாங்க அதை விற்க மாட்டோம் ஏன்னா வச்சுக்கணும் அது அது பெருசாகி குட்டி போடுங்க அப்படின்னு அப்படின்னா இப்ப பார்த்தோம்னா ஒரு 5-6 நிக்குது 5-6 நிக்குது கிடாய் கிடாய் ஒன்றும் அது நம்ம ஆடு போட்டது தான் பெருசாக நிற்கிது. இப்போ அது ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே வைக்கலாம். இப்போ நேற்று ஒரு கிடாய் குட்டி போட்டிருக்கு அந்த மாதிரி வந்து அது வந்து கிடாய் குட்டி போட்டதுலேருந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வளர்த்தோம்னா கூட அது வந்து நமக்கு ஒரு பொருளாக ஒரு திடீர் விட்டோம்னா ஒரு காசு தேவைக்கு அந்த மாதிரி கிடைச்சிருது. இப்போ கோழி வச்சிருக்கோம் கோழி வச்சிருக்கோம்னா நாங்கள் நாட்டுக்கோழி வச்சிருக்கோம் அது கூட வந்து கொஞ்சம் பெரிய சண்டைஜாதி சேவல் வந்து கிடாய் கிடாய் ஒன்று வச்சிருக்கோம் அதுல வந்து இப்ப கோழி எல்லாமே சேவல் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த மாதிரி. அப்ப விற்கும் போது வந்து நமக்கு ஒரு கோழி வந்து 2 கிலோ 2.5 கிலோ இலை வரதுனால அது நமக்கு ஒரு ஏன்னா இப்ப நாட்டுக்கோழி மாத்திரமே சேவலும் பெண்ணுமா வச்சிருந்தோம்னா கட்டக்கோழியுமா வச்சிருந்தோம்னா ஒரு 35 ரூபா 40 ரூபா 50 ரூபா விற்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப அந்த பெரிய சேவலோட கிராஸ் ஆகிட்டு நம்மகிட்ட கோழி வர்றதுனால அது சின்ன குஞ்சா இருக்கும்போது கூட 75 ரூபான்னு வாங்கிட்டு போடுவாங்க. நமக்கு பெருசா வித்தோம்னா 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் நாங்க வித்துட்டு இருக்கோம். ஒரு 2 கிலோ வச்சுனால 60 ரூபா 60 ரூபா 120 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. கோழியில இருந்து அந்த மாதிரி வருமானம் இருக்கு. வாத்துப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. வாத்துப்பு முன்னாடி நிறைய இருக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 15-20 மீட்டர் இருக்கும். இப்ப நமக்கு வேண்டிய அளவுக்கு பசங்க நடந்துக்கிறாங்க. இந்த கல்லூரி இருக்கிறவங்க சாலை பேர் இங்க வந்திருக்காங்க அவங்க இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. எவ்வளவு முட்டை வந்துச்சுனாலுமே அவங்க வந்து இந்த முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிடறதுக்கு செலவு கம்மியா போயிருக்கு. ஏன்னா காய்கறி வாங்கி அது தெரிஞ்சு எல்லாம் செய்யறத விட ஒரு 4 முட்டை 6 முட்டை வாங்கிட்டு போனோம்னா நாங்க 1.5 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப இப்ப 2 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு 4 முட்டை வாங்க கூட 6 ரூபாயில நல்ல ஒரு ஒரு கழுத்து குழம்பா ஏன்னா கல்லூரிக்குறவங்க கொஞ்சம் எதுவும் வேலை பார்க்குறவங்க அது மாதிரி கொஞ்சம் கழுத்து குழம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க.
இந்த இயற்கை விவசாயத்துல நம்ம கிடைச்ச அனுபவம் விவசாயிகளுக்கு போறதுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம். நிறைய வந்து அங்கங்க நிறுவனங்களோட எல்லா நிறுவனங்களையும் ஒன்னு சேர்த்து லீசா நெட்வொர்க் அமைச்சோம். அது மூலமா வந்து நிறைய விவசாயிகளை வந்து தொட்டிருக்கோம். நிறைய கிராமங்கள்ல நிறைய கிராமங்கள்ல வந்து நம்ம ஈடுபட இருக்கிறதுனால இப்ப இந்த செயலி குழுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி அதுக்கப்புறம் கிராமங்கள்ல சங்கம் ஆரம்பிச்சோம். அப்ப அந்த சங்கங்கள் மூலமா வந்து நம்ம இங்க பயிற்சி இங்க வந்து பாருங்க, ஒரு சின்ன குடும்பத்துல ஒரு புருஷமண்டாட்டி ரெண்டு மூணு குழந்தைகள் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத வந்து கூட்டி வந்து நிறைய இதை காட்டுறோம். அதுக்கு வந்து அந்த நிறுவனங்கள் மூலமா வெளியில இருந்து ஏதோ ஒரு விதமான பண்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இல்லைன்னா வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தோம். அது செலவு இப்போ வேனை பிடிச்சோ இல்லை பஸ் பிடிச்சோ அவங்க கூட்டிட்டு வந்து இங்க வந்து காட்டுறாங்க. ரெண்டாவது அந்தந்த கிராமத்துல பயிற்சி நடத்தும்போது அந்த பயிற்சிக்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கொஞ்சம் வளர்க்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் நம்ம வளர்க்குறோம். அப்படி வளர்க்கும்போது ஒரு 50 பேருக்கு நம்ம போய் ஒரு 2 மணி நேரம் பேசி அவங்களுக்கு தெரிய கொடுக்கலாம். அவங்க இங்க வரும்போது அவங்க வந்து நம்ம என்ன வேலையா இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்கிட்டே தவறு பண்ணிடுறாங்க, இப்போ நான் நாங்கள் வரங்க இவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒழிஞ்சிருந்தேன். அது மாதிரி அவங்க வந்தாலும் ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு டைம் ஒழிஞ்சு நிறைய கூட்டி போய் எல்லாத்தையும் நேரத்தெல்லாம் சுத்தி காமிச்சு எப்படி உன்னால வந்து இணைச்சி வளர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு நம்ம அவங்களுக்கு முடிவு சொல்லி எல்லாத்தையும் ஆதாரமா காமிச்சு இன்னொரு காவுக்கு அப்படிங்கறது விளக்கி சொல்லி அவங்க அனுப்புறோம். அப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி இன்னைக்கு அது போயிட்டு இருக்கு. இந்த தோட்டத்துல வாழ்ற வாழ்க்கையில பிள்ளைகள் உற்சாக மாட்டாங்களா? சின்ன பசங்களுக்கு வந்து சாதாரணமா அந்த மீன் ஒண்ணு எடுத்துட்டோம்னாலே அவங்களுக்கு அது ஒரு நல்ல விளையாட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா கோடை காலத்துல கூட ஒரு மீனை நம்ம வெளியில பிடிச்சி பாக்குறது இல்லை நம்ம நினைச்ச நேரத்துல ஒரு மீனை எடுத்து குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அது ஒரு இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணு பொதுவாக எடுத்துட்டு போகிறது அப்படியே எந்த பழத்துல மீன் வைக்கணும்னு பார்த்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து ஒன்னா அன்னைக்கு குழம்பு வைக்கிறதுங்கிறது அதுக்கு அது ஒரு பெரிய சம்பவம். அப்ப சில பேர் வந்து ஏரியில மீன் நிறைய இருக்கும்போது தான் தூட்டி பழக்குவாங்க. இவங்க வந்து நல்லா மண்புழு போட்டு நல்லா பழக்கமா இருக்கிறதுனால ஒரு 2 மீன் மாத்திரம் பிடிக்கணும், ஒரு மூணு மீன் மாத்திரம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு விரும்பாத அந்த தூண்டில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 மீன் மட்டும் முடிச்சுட்டு வந்து அதை குழம்பு வைக்கிற அப்படி ஒரு இது இருக்காங்க. நினைச்ச நேரத்துல அந்த காரியத்தை செய்ய முடியும். நான் அந்த பக்கத்துல ஒரு ஏரியில மீன் பிடிச்சாங்க, சரி நானும் என்ன பையன் காசு கொண்டு போனேன், சரி நான் ஒரு கிலோ வாங்கி போவோம் அப்படின்னு அவங்க கழுவி நம்ம வயல இருந்தாலும் ஏறி போன மீன் அந்த குளத்துல தான் இருந்துச்சு. அவங்க போய் கேட்டதுக்கு அந்த மீன் எல்லாம் பாத்துட்டு மீன் கம்மியா இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்காக அந்த மீனை கொடுக்கறது மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்ப கூட ஒருத்தருக்குனா அந்த கனவு வந்து வேற அவருக்கு ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு, இல்லை எங்களுக்கு பத்தாதுங்க அப்படின்னு நான் அப்ப நினைச்சேன். சரி நம்ம புத்திக்கிட்டு போய் நம்ம பதிவிட்டு அதுதான் வளர்த்துட்டு போறோம், ஏன்னா நம்மகிட்ட மீன் கொடுக்கணும் இங்க வந்து 10 இது மாதிரி மீன் கொடுக்குறப்பா அவங்களுக்கு வேணும்னு எல்லாம் சாக்கில கட்டி கொண்டு போயிட்டாங்க. இல்லை காசு கொடுத்தானே வாங்கணும், இப்போ நம்ம காய்ச்சல் அம்மா குழம்பு வச்சுட்டு போறது என்ன கொஞ்சம் இருக்குது. அப்பவே அவங்க கொண்டு போனதே மீன் குழம்பு வச்சுக்க மாட்டாங்க, அவங்க நாங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அவன் சீக்கிரமா வந்து நமக்கு பக்கத்துல வீட்டு பக்கத்துல 5 பேருக்குள்ள மீன் பழம் இருக்கு, அதுல நம்ம நமக்கு நினைச்ச நேரத்துல கிடைக்கும் அப்படின்னா அது எல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு நேரங்களில் மழை பெய்யும் போது இந்த திறந்த வெளியில இருக்கிற தண்ணி இந்த வீட்டு வாசப்படி வேற அந்த பழத்துக்கு போகும் மீன் பழம், அப்ப இந்த தண்ணி போறது மீன் ஏறி வீட்டு வாசப்படியிலேயே வந்துடும். அப்ப நம்ம வீட்டுல உட்காந்துட்டே மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும், இங்க வந்துடும் மேட்லயே. அப்ப அந்த மீனை பிடிச்சி வச்சுக்கிட்டு சரி சின்னதா நிறைய பெருசா இருக்கான்னு பாக்குறது, பெரிய மீனா இருந்துச்சுன்னா அது கூட குழம்பு வச்சுக்கிறது ஆயிருக்கு. அப்ப மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம போறதுக்காக மீனே தெரியும் நான் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்துருதுன்னா இதுதான் சந்தோஷம், ஏ வந்துருச்சு மீன் குழம்பு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சந்தோஷங்கள் வந்து பல விதமா இருக்குது. இப்போ ராட்டு முட்டை ஆம்லெட் இது வந்து பொயில பிடிக்கும் போது ஒரு 4-5 முட்டை பொறுத்தோன்னா சட்டியில அரைச்சிட்டு வந்துடும், ஏன்னா முட்டை பெருசா இருக்கிறதுனால. அப்போ இவங்க நிறைய அண்டி எண்டி வச்சுக்கிட்டு நிறைய சாப்பிடும்போது அப்போ கோழி முட்டையா இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன சின்ன முட்டையா இருக்கும், அது பொறிச்சுன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனால் முட்டை கூட போட வேண்டியதா இருக்கும். அப்போ ராட்டு முட்டை சில பேர் சொல்லுவாங்க வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு டாக்டரை பார்த்து கேட்டேன் என்ன சார் மாதிரி ராட்டு முட்டையில வாய் இருக்கும் அப்படின்னு, அவர் வேணா வாத முட்டை குழம்பு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஜோக்கு தான் சொன்னாரு, ஆனா நம்ம சாப்பிடுறது இதுல வாயு இல்லாம இருக்கு, எல்லாத்துலயும் சோறு வர வாயு இருக்கு, இதுதான் நம்ம என்ன வாயு பண்றதை சேர்த்துக்காம நீக்கிற முடியும். அப்போ வாயு நீக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை நீ சேர்த்து பண்ணி அப்படின்னாரு. இப்ப நாங்க இடையிலான முளகட்டை இலை வச்சு ரசம் வைக்கிறோம், பூண்டு அப்புறம் வந்து சங்க இலை வெட்டு பூண்டு இதெல்லாம் கொண்டு வைக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வாயு உடம்பு இருக்க வாயுவை அப்புறப்படுத்தக்கூடிய பொருள் நிறைய இருக்கு. முழுகு செடிகள் அடையாளம் உண்டு, அதெல்லாம் நம்ம ரசமா வச்சு சாப்பிடும்போது நமக்கு வாய் வந்து எடுத்துடணும். நடுவு வந்து திறந்துருக்கு, அந்த திறந்துருக்கிறது வழியா இப்போ மோட்டார் போட்டு இந்த பழத்து கொடுக்கணும் தண்ணியா இது அங்கே வந்தோடனே அப்படி நேராக வந்து மீனுடைய அந்த மலம் எல்லாம் கழிச்சிருக்கு, அப்படி டாலிக்கு மாதிரி எடுத்துருக்கு உரப்பட்ட தண்ணியா அப்படியே நேரத்துக்கு வந்து போகுது, அந்த வாய்க்காலோட போய் வயலுக்கு பூரா வாங்கிடுது. இப்போ மீன் வந்து அது வழியாகவே போயிட்டு அது வந்து 3/4 ஆழத்தில் இருக்கும் வயல் மட்டத்தோட அந்த நடுவில் கேப்பு தெரியாது, அந்த வழியாக மீன் போயிட்டு நேரத்தில் எல்லாம் மேய்ச்சிட்டு மறுபடியும் நேராக கேட்டு வந்து சேர்ந்தோம்.
மீன் போறது சாயந்தரம் இந்த டைம்ல எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இந்த டைம் போய் நாட்டுல நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு அவங்க காலையில ஒரு மலைக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு வந்து ஆப்பையும் தண்ணி ஆழமாகவும் அடர்த்தியான செடிகள் இருக்கிறதுனால வந்துடும். இந்த செடி வந்து ஒரு இது வந்து பீச்சல் கையில இந்த இந்த இலை வந்து எங்க கிராமத்துல வந்து இல்லாம இருந்துச்சு. இப்போ இது வந்து நமக்கு விவசாயத்துக்கு வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமங்கள்ல இருந்து கொஞ்சம் வேரோட அந்த குச்சி நல்ல முத்தின குச்சி அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து இங்க வச்சு வளர்த்துருக்கோம். இப்போ வயல நமக்கு ஒரு 4-5 இடத்துல இந்த செடியை வளர்த்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு வயலுக்கு தேவையானதும் மற்ற கிராம மக்கள்ல அந்த வைத்தியத்துக்கு இந்த அரிப்பு மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இது மருந்து உபயோகப்படுது. அதுக்கும் இது வந்து தேவையா இருக்கு. அதனால இப்போ எங்களுடைய தேவைக்கு அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து செடியை வளர்த்துக்கோம். விவசாயத்துல முக்கிய பங்கு வந்து இந்த இப்போ இது வந்து கிச்சங்கு பிஞ்சு உரிமைங்கிறாங்க பீனாரி மாங்க பக்கத்துல சோத்துக்கத்தாழை வச்சிருக்கோம். அந்த சோத்துக்கத்தாழையும் இதுவும் எடுத்து வரல போட்டு இடிக்கிறது. ஒரு டேங்கு மருந்து தயார் பண்றதுக்கு 200 கிராம் இலையும் 3 மடங்கு சோத்துக்கத்தாழையும் போட்டு ஒன்னா இடிச்சு கொஞ்சம் மிச்சி இலையை சேர்த்துக்கிறது. அதை இடிச்சு அப்படி குடத்துல போட்டு ஒரு 1/2 கிலோ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கிட்டு 10வது ஸ்ப்ரேயர் நிறையாவும் தண்ணியை பச்சை தண்ணியை ஊற்றி நிறச்சிக்கிட்டு நம்ம வந்து நிலத்துக்கு வந்து ஸ்ப்ரேயர் பண்ண வேண்டியது. அப்போ அந்த ஸ்ப்ரேயர் பண்ணும்போது இப்போ சாதாரணமாக விஷ மருந்து ஸ்ப்ரேயர் பண்ணும்போது துணியை மூக்கில் கட்டிக்கிட்டு உள்ளே இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இது வந்து இந்த இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்ப்ரேயர் பண்ணும்போது வேணால் கூட கொஞ்சம் குடிச்சிக்கலாம் தண்ணியை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோயை வந்து குணப்படுத்தும் விஷத்தை வந்து இது அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த விஷாங்கடி கடாகடின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கடிச்சி வர்றது அரிப்பு 10 மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நாங்கள் மருந்தாக கொடுக்கணும். அதனால வந்து அந்த அப்படி உள்ள மருந்து தயார் பண்ணுறத நம்ம நிலத்துக்கு அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. அப்போ ஏன்னா அதுலேருந்து விளையப்பட்ட அரிசியும் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா இப்போ சாதாரணமாக ஃபெர்டிலைசர் போட்ட அரிசி சாப்பிட்டதுனால அடுத்து வர்ற வாரிசுகள் கூட பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இப்போ நான் நிறையா கருத்தரங்கள்கிட்ட பேசுகிறோம். ஆனால் இது மாதிரி வந்து பீச்சங்கு சாறு அடித்த அதுலேருந்து விளையக்கூடிய அரிசியை சாப்பிட்டோம்னா ஏற்கனவே நம்ம உடம்புல செலுத்தப்பட்டுருக்கிற விஷம் கூட அதுலேருந்து மாறும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது.